ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். குரு நாம்னா மஹிம்னா ச சங்கரோ யோ விராஜதே ததியாங்கிரி கலந்திரேணு கணாயாஸ்து நமோ நமஃ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணாலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கருணைக்கு ஆலயமா இருக்க. அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணுது. குரு நாம்னா மஹிம்னா ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோட இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோட இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேரோடையும் சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பெரியார் சொன்னா, அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியாக கொடுக்கறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும், மனுஷ பிரயத்தனம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய் ஜெய்சங்கர் ஹர சங்கர். நமஃ பார்வதி பதயே கோவிந்த நாம சங்கீர்த்தனம். குரு பக்திங்கிறது ஈஸ்வர பக்தியை காட்டிலும் குரு பக்தி ஜாஸ்தியா வச்சுக்கணும்னுட்டு இந்த வைஷ்ணவர்ல கூட ஒரு ஸ்லோகம் வந்து தேசியம் சொல்லிருக்காரு. ஆச்சாரியாயுக தேவதாம் சமசிகா வன்யான் வன்யாமகேன்னு ஓகே. ஆச்சாரியை காட்டிலும் தேவதை வசதின்ட்டு நான் நினைச்சவே இல்லை அப்படின்ட்டு வைஷ்ணவர்ல ஒரு ஸ்லோகம் சொல்றது. ஆச்சாரியாதிக தேவதாம் சமசிகா வன்யாம்ன மன்யாமக அப்படின்னு சொன்னாருன்ட்டு சொல்றது இல்லை. நமக்கு சாஸ்திரம் சிவருஷ்டே குருஸ்திராதா குரு ருஷ்டே நகஸ்தேனான்னுட்டு ஈஸ்வரனுக்கு உபசாரம் இருந்தா கூட குருவனிடத்துல போய் தான் நாம் வந்து சமாபனம் பண்ணிக்கணும். குருவனிடத்துல உபசாரம் பண்ணிட்டு அப்புறம் ஈஸ்வரன் சொன்னா கூட ஒரு காலம் மாட்டா காலு ஓட்ட மாட்டாரு எங்கேயோ விடா அப்படின்ட்டு அப்படின்னுட்டு சொல்றது. அதுக்காக ஈஸ்வரனை காட்டிலும் குரு பக்தி தரிசைன்னுட்டு. அதனால ஈஸ்வர பக்தி ஈஸ்வர பக்தின்னா ஈஸ்வரன் இருந்தாக இருந்தா அந்த நம்பிக்கை நமக்கு இல்லாததுனா நமக்கு வெற்றியில் நிறைவேறதுக்கு. ஆனால் நமக்கு நேரம் பிடிச்சிக்கிறதுக்கு குரு சரியான வசந்த குரு நமக்கு நம்பிக்கை வந்துட்டு தானே அந்த ஈஸ்வரன் பக்தியை பண்ற காட்டில் இந்த குருவோட சக்தி பண்ணிட்டு தானே அது அதுக்காக மாரி செய்யணும். அதனாலதான் வந்து ஈஸ்வர பக்தி தெய்வ பக்தி குரு பக்தி இது ரெண்டும் வேண்டியதுன்னு பெரியவர்கள்லாம் சொல்றதுக்கு காரணம் அதான். தெய்வம்னா என்ன அப்படின்னா தெய்வத்துக்கு லட்சணம் ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கு ஒவ்வொரு பிரகாரம் இருக்கு. சில சாஸ்திர இந்த லட்சணங்கள்லாம் சொல்லிடுவானா இது எல்லாமே இதெல்லாம் கிடைச்சிருவேன்னு. அப்படி சில சாஸ்திரக்காரெல்லாம் கர்த்தான்னு சொன்னா கர்த்தா ஈஸ்வரன் எனக்கு அது வேண்டாமே, பலதாத்தான் அது இல்லாமல் கருமாவே கொடுத்துருக்கேன் அப்படின்னு இப்படி எல்லாம் தெரிவி வந்துடும். அதனால நமக்கெல்லாம் தெரிய வேணுங்கிறாப்பா அதுக்கு நாங்கெல்லாம் அழுக்கா இருக்கோம் அழுக்கெல்லாம் இருந்தா தான் உடம்பு இருந்தா தான் இந்த அழுக்கெல்லாம் நீதி கொண்டு தெரிய உண்டு. அழுக்கே தெரிய இல்லாமல் ஒரு அங்கீகாரமான பிரபஞ்சம் போயிடும். அப்போ ஆனந்தமும் சுகமும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் பிரபஞ்சத்தில். அது ஒன்று சொன்னா அது கிட்டத்துக்கே முதல்ல ஈஸ்வரம் உடனே அதுக்காக இருக்கிற ஈஸ்வரன் தான் அதான் ஈஸ்வரன். ஆனா இது ஜெகத் கர்த்தாவா இல்லையான்னா கர்த்தா இல்லையான்னு சொல்ல முடியாதுனால இவன் பலராதா இல்லையான்னு சொல்ல முடியாதுன்றதுக்காக ஸ்தாபிச்சிருக்கான சாந்தத்துல. அவனுடைய வாதம் முடிஞ்சானா அது நீ வந்து வெறும் ஜெகத்கர்த்தா ஈஸ்வரன் தான் ஒரு ஜெகத்தெல்லாம் உண்டாயிரும் சொல்ற அந்த வாதம் ஒன்று சொல்லக்கூடாது. பலமும் கர்மா வந்து பலத்தை தானா கொடுத்துரும்னு சொல்ற வாதம் சொல்லக்கூடாது. அதுக்கு ஈஸ்வரன் தான் வேணும். ஆனா அந்த காரியத்துக்காக நமக்கு ஈஸ்வரத்துல அவனிடத்துல நான் பக்தி பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக ஜெகத் கர்த்தாவா இருக்கிறதுக்காகவோ பலதாதாவா இருக்கிறதுக்காகவோ அதுக்காக அவனோட போக வேண்டிய காரியமே நமக்கு கிடையாது. நமக்கு காரியம் அவன் பரம பிரசித்தமா இருக்கான், அவன் கொஞ்சம் கூட அசையாதவனா இருக்கான். அந்த சித்தி வேணும் நமக்கு. நமக்கு இருக்கணும் அழுக்கு நிறுத்தியாகணும், நமக்கு இருக்கணும் செஞ்சல நிறுத்தியாகணும். இந்த காஞ்சல் நிறுத்தி பண்றதுக்கு அவனுக்கு உபகாரமா இருக்கணும் இல்லையா அப்படின்னு பார்த்தா அதுக்காகத்தான் ஈஸ்வரன் வேணும். எவனை நம்ம மனசுல நினைச்சிடுவோம் தன்மையான ஆயிடுவோம். அப்படியே ஒருத்தன் ஈஸ்வரனை தவிர பிரத்யட்சமா பார்த்தா ஈஸ்வரன் அப்பிரத்யம் பிரத்யட்சமா பார்த்தாலும் அதே மாதிரி இருந்துட்டு அந்த ஈஸ்வரன் கிட்ட போக கூடாது, போக வேண்டியதில்லை. மனசால் தியானம் பண்ண வேண்டியதோட வேலை இல்லை பிரத்யட்சமா பார்த்துடலாம். அப்படிங்கிறதுக்கு தான் தெய்வபக்தி குருபக்தி இது ரெண்டும் நமக்கு வேணும். மனுஷன் மனுஷனா பிறந்தவனுக்கு ஈஸ்வரன் ஒரு இவ்வளவு ஒரு பெரிய மகாசமுத்திரமா எல்லாத்துக்கும் அவர் கசி ஒன்று இருக்கு அப்படின்னா தான் அந்த கசி ஒன்று இருந்தா தான் நாம் எல்லாரும் நன்மை அடைய முடியும் அப்படின்ட்டு. இதனாலே ரொம்ப அசுத்தமா நாம் இருக்கோங்கிறதுனாலே ரொம்ப சுத்தமா ஒரு வஸ்து இருக்குன்னு அர்த்தமாச்சு. ஒரே மழையாளம் இருந்ததுன்னா வெயில் நாள் இருக்குன்னு அர்த்தமாச்சு. ஒரே இருட்டா இருந்தானா ராத்திரி ஒரே பகலாக சமயம் ஒன்று இருக்கணும்னு தீர்மானம் வச்சு. அதனால நேர் மாறுதலா நேரத்தில் ஒண்ணு இதுதான் இருக்கணும். நாமெல்லாம் எத்தனைக்கு எத்தனை பாதியாயும் எத்தனைக்கு எத்தனை திருச்சியாயும் எத்தனைக்கு எத்தனை அசடாயும் எத்தனைக்கு எத்தனை சந்தேகமோ எத்தனைக்கு எத்தனை கஷ்டங்களோ இப்படின்றதோ இது இல்லாம ஒரு வஸ்து இருந்தாகணும்னு இதனாலேயே தீர்மானம் ஆயிட்டு அப்பேற்பட்ட ஒரு வஸ்து இருந்தா இதெல்லாம் கொஞ்சம் நல்லதுபடுறதுக்கு வழி. அதனால கிளேச கர்ம விபாக ஆசை நபராமிருஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வர நாமே நம்ம காட்டிலும் பிரிவாள சில பேர் பார்க்கலாம். நமக்கு எவ்வளவு ஒரு சின்ன சாமான வந்தா கூட நமக்கு எவ்வளவு அவமானம் வந்தாலோ கஷ்டம் வந்தாலோ ஒரு நஷ்டம் வந்தாலோ
ஒரு துக்கம் வந்தாலோ நம்ம எவ்வளவு பாதிக்கிறதோ இவ்வளவு இதுக்காரனும் ஜாஸ்தி இருந்தா கூட பாதிக்கான்னு சில பேரை பாக்கிறோம். நம்ம காலம் கொஞ்சம் ஒரு டிகிரி பேசியா இருக்கா இப்படியே பண்ணிட்டே போயிட்டோம்னா குஞ்சு கூட கிடைச்சாலும் ஒரு எல்லை வந்துதானா அந்த அந்த எல்லையில போய் ஈஸ்வரன் இருக்கா அப்படின்ட்டு அந்த எல்லையிலேயே ஒரு மனுஷன் இருந்ததுன்னா அவன் தான் நமக்கு ஈஸ்வரன் காலம் வசதி அவன் தான் அப்படின்ட்டு ஈஸ்வரன் காலம் குரு வசதி அப்படின்னு சொல்றாங்க. காரணம் இந்த ஈஸ்வர பக்தி குரு பக்தி ஒவ்வொருத்தனுக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை வந்துட்டு தானே. அந்த குரு பக்தி கிடைக்கிறது கஷ்டம் லோகத்துல. குரு பக்திங்கிறது ஈஸ்வர பக்தியாவது சுவாமி நமக்கு நேரம் இல்ல நம்ம பக்தி இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதனால நேரம் பார்க்கல நம்ம குரு யாரான ஒரு குரு இடத்துல இவன் ஈஸ்வரன் தான் நமக்கு நம்பிக்கை வந்ததுன்னா அது அகட் நம்பிக்கை இருந்தாலும் சொல்லிட்டு போட்டோம். அவன் பொதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு போட்டோம். குரு நமக்கு நம்பிக்கை இருந்ததுனா நம்ம கடப்போ வச்சுருவோம். ஏன்னா நமக்கு அந்த நம்பிக்கை லோகத்துக்குள்ள ஏதானு ஒண்ணு நமக்கு இவனை காட்டிலும் ஒரு நமக்கு கதி இல்லை அப்படின்னு ஒத்த நடத்துல நமக்கு சர்வத்தையும் சரண்டர் பண்ண முடியாத நமக்கு அந்த வாஸ்தவமான கண்டிஷனோட ஒருத்தனுக்கு நமக்கு கிடைக்கலனா அந்த கிடைக்கிறதுக்காக பாக்கியம் லோகத்துல கிடைக்கல. அப்புறம் என்ன வந்து நமக்கு நாங்க என்ன இப்ப என்ன சந்தேகம் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தது என்ன பண்றது ஒரு துக்கம் வந்து என்ன பண்றது ஒரு சந்தேகம் வந்து என்ன பண்றது காரியம் வந்து என்ன பண்றது இப்ப கஷ்டம் வந்து என்ன பண்றது அப்படின்னு நம்ம புத்தினாலதான் யோசிக்கிறோம். அது முழுக்க அவனுக்கு சரண்டர் பண்ணிடுறது அவன் என்ன சொல்றாங்க வீட்டுக்கு விட்டு போறது. அப்ப நமக்கு பாரம் முடியல ஒவ்வொருத்தல நம்ம எவ்வளவு பாரம் தள்ள போய் வச்சுருக்கோம். அதனால ஆனாண்டாப்பா இன்னும் கொண்டு போயிட்டுனா இவ்வளவு காரத்தையும் தூக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்துட்டானா அப்ப நமக்கு ரொம்ப லேசுனா இந்த லேசு. ஏன்னா அவங்களுக்காக வந்து அவன் சொல்ற அவன் சொல்லப்படி போனவனா நமக்கு இன்னும் உபத்திரத்துல வந்து இருக்கும் அப்படியே நாம நடந்து நாம தான் உபத்திரம் முடியும். நாமன்ற அவனுக்கும் சரியா உதவி இருக்கான் அதுக்கப்புறம் அவனா நினைச்சுருவோம் நம்ம. அதனால அப்படிதான் சரண்டர் பண்ண முடியாத ஒரு புத்தினுக்கு வந்து அது இப்படி ஒருத்தன் கிடைச்சிட்டான் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது நமக்கு எல்லாருக்கும் சந்தேகம் தான் கிடைக்கிறது வந்து சேரும் நமக்கு. அதனால அது நாம மன்றதான் தேவையில்லை அப்படின்னு அந்த பாரம் இல்லாம ஒத்தனத்துல சர்வத்தையும் சரணாகதி பண்ண முடியாத ஒருத்தர் நம்ம கிடைச்சிட்டான்னு சொன்னா அதை காட்டிலும் தேசம் நமக்கு கிடையாது எல்லா பாரமும் நமக்கு நிவர்த்தி ஆயிடும்ன்றதுதான் அதான் நமக்கு குரு பக்தி குரு பக்தின்னு சொல்றது. அதான் அப்படி இல்லாத இடத்துல கூட தான் இல்லாத இடத்துல தான் ஒரு ஈஸ்வர உபாசனம் பண்றது ஒரு மார்க்கம் ஒரு பூஜை ஒரு தர்மம் தெய்வம் அப்படி நம்ம கிடைக்கிறது கஷ்டமா வச்சுக்கிறதுனால தான் ஏதோ ஒரு பரம்பரையில வந்த பிரிவால் இருக்கனாலே அவன் அனுகிரகத்தை பிரிவா அந்த அனுகிரகத்தோட கூட ஒரு ஜபத்தையோ மந்திரத்தையோ உபதேசத்தையோ அனுகிரகத்தையோ பெற்றுள்ளவன அவளை அவளை பூர்ண நம்பிக்கை நமக்கு வரத்துக்கு முடியாத பாக்கியம் கிடைக்கலன்னா அப்புறம் தான் சுவாமி வேண்ட போனதே தவிர இல்லவா சுவாமியே வேண்டி இல்லை நமக்கு. ஆனா சுவாமி வேண்டாம் சுவாமி இல்லைங்கிறது கருத்தம் இல்லை அந்த சுவாமி இருந்தா தான் இப்படி நமக்கு இதுவாக கிடப்பா அது சுவாமி இருக்காருங்கிற ஒண்ணுதான் வேணுங்க. அதுதான் சாமியோட காரியம் கிடையாது அதிகமா நமக்கு இவனத்திலேயே காரியம் வந்துடும். அந்த சாமியோட நம்ம காரியம் இருக்கணும்னு அரசர்களானவங்க அவ்வளவு அவ்வளவு நமக்கு குரு கிடைக்கல பூர்ணமா நமக்கு நம்பிக்கை வரல அந்த சாக்கியம் நமக்கு கிடைக்கலன்னா அப்பவும் சாமி வேணும். அந்த சாமியோட கூட பயப்படுத்த ஒரு சுவாமியை நமக்கு தலம் கொடுக்கிற லாகன கவசம் கட்டி ஒண்ணு அவருடைய சக்தி அபார சக்தின்னு அதனால பயப்பட வேண்டியதில்லை நம்ம சாமியோட. அதனால அவர் சுத்தமா இருக்கார் அவர் சஞ்சலம் இல்லாம இருக்கார் நம்ம செஞ்சது அவர் போறது நம்ம அதுக்கு அவர் நிறுத்தி பண்ணுவார்னு அந்த ஒரு சுவாமி கொண்டாடுற நமக்கு பிரார்த்தனை பண்ணும் அது கொடுப்போம் இது கொடுப்போம் நினைச்சிருந்தா அது சுவாமியை வேண்டிய இருக்கு அந்த காரியத்தை அந்த காரணத்தை வச்சு சுவாமியோட நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கறதுதான் நம்ம சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம். அதான் தெய்வசக்தி காரணம் குருசக்தி விஷயம்னு சொல்றதுக்கு நமக்கு பாரமே இல்லை எல்லாத்தையும் ஒருத்தன் அப்படிச்சுட்டு போனா அவன் மனசு பிரகாரம் ஏதோ ஒரு மனசு பிரகாரம் தான் அவங்க நடக்கணும். அதனால இதனால நஷ்டம் வந்தானா தான் நம்மளால நஷ்டம் வந்து அந்த மாதிரி அவனால நஷ்டம் தான் நடந்து போறது அவன் ஒரு அந்த மனசு தான் நடந்து போறது அப்படின்னுட்டு வச்சுக்க வேண்டியதுதான். குருபக்தி குருபக்தின்னுட்டு அது பேரு அதனால தெய்வசக்தி காட்டணும் குருபக்தி பிரிச்சு அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. எல்லாரும் சிவமா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும். நம பார்வதீபதயே கோவிந்தநாமத்ரம் கீர்த்தனம்